பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். பாஜகவால் ஒருபோதும் தமிழ் மண்ணில் வேரூன்ற முடியாது என்று பிசிக தலைவர் திருமாவளவன் சாபம் விட்டுள்ளார். கோவையில் நேற்று திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய திருமாவளவன், மக்களவைத் தேர்தலில் தென்னிந்தியாவில் தமிழகத்தை தவிர சில மாநிலங்களில் பாஜகவால் சில இடங்களில் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. கேரளாவில் ஒரு நடிகரை வைத்து ஒரு தொகுதியை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் துணையுடன் 3 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். கர்நாடகாவில் சில இடங்களை பறிகொடுத்தாலும் 9 இடங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். தெலுங்கானாவிலும் மகாராஷ்டிராவிலும் கூட சில இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆனால் தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவால் காலூன்ற முடியாத ஒரே மண் தமிழ் மண்தான். அவர்களின் ஜம்பம் பலிக்காத ஒரே இடம் தமிழ்நாடுதான். எத்தனை குட்டிக்கர்ணங்களை போட்டாலும் பாஜகவால் ஒருபோதும் தமிழ் மண்ணில் வேரூன்ற முடியாது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியால் எப்படி அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற முடிந்தது என இந்தி கூட்டணி தலைவர்களே வியந்து பார்க்கிறார்கள். பொதுவாக தேர்தல் காலங்களில் கூட்டணி அமையும், பின்னர் கலைந்து விடுவார்கள். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அப்படியானதுதான். ஆனால் திமுக தலைமையில் உருவான கூட்டணி 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னரே உருவானது. அதுதான் இன்று வரை தொடர்கிறது என்றார்.